நடிகர் நாகேஷை தூக்கி எறிந்திருக்கிறாராம் பாலச்சந்தர் எம்ஜிஆரால் பிரிந்து போயிருந்தா நட்பு அது என்னன்னு நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நடிகர் நாகேஷிற்கும் இயக்குனர் பாலச்சந்தருக்கும் இடையேயான நட்பு ஹோலிவுட்டில் அனைவரும் அறிஞ்சதுதான் ஆனால் இவர்கள் நட்பு பிரிய காரணமாக இருந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அப்படின்னு யாருக்குமே தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டிற்கு பிறகு இவர்கள் இருவரும் இணைந்து படம் பண்ணவே கிடையாது தேங்காய் சீனிவாசன் சுருளிராஜன் பாலையா இருந்த காலங்களில் நாகேஷின் நகைச்சுவை இவர்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருந்துச்சு நாகேஷ் காமெடிகள் இல்லாத படங்கள் இல்லைன்னு சொல்லலாம் வளர்ந்து வரும் நாயகர்களின் படங்களில் நாகேஷ் நடித்தாலே வெற்றியாகிடும் என்ற அளவுக்கு உயர்ந்தார் நாகேஷ் இல்லாத எம்ஜிஆர் சிவாஜி படங்களே இல்லை ஆனால் நாகேஷ் அவர்கள் இருவருக்கும் மிகவும் நெருக்கமானவர் இயக்குனர் பாலச்சந்தர் யதார்த்தமான வாழ்வியலை காட்சிப்படுத்தும் இயக்குனர் படத்தின் வெற்றிக்காக தேவையில்லாத மசாலாக்கள் சேர்க்கவும் மாட்டார் நாயகர்களுக்காக பஞ்சு டயலாக்கும் வைக்க மாட்டார் ரஜினி கமல்னு மிகப்பெரிய நட்சத்திரங்களை ஹோலிவுட்டிற்கு கொடுத்தவர் நாகேஷ் முதன்முதலில் கதாநாயகனாக நடித்த சர்வசுந்தரம் திரைப்படத்திற்கு பாலச்சந்தர் தான் திரைக்கதை எழுதினார் அடுத்த அவர் முதலில் இயக்கிய நீர்க்குமொழி திரைப்படத்தில் நாகேஷை தான் நடிக்க வச்சார் இந்த படத்தில் கோபாலகிருஷ்ணன் சவுகார் ஜானையும் நடிச்சிருந்தாங்க பிறகு பாலச்சந்தரின் நீலவானம் நானல் மேஜர் சந்திரகாந்த் பாமா விஜயம் அனுபவி ராஜா அனுபவி தாமரை நெஞ்சம் பூவா தலையா எதிர்நீச்சல் இரு கோடுகள் நூற்றுக்கு நூறுன்னு அடுத்தடுத்து வந்த பாலச்சந்தர் திரைப்படங்கள் நாகேஷ் இடம்பெற்றார் இவர்களுக்குள் ஒரு நல்ல நட்பு உருவாச்சு ஜெமினி ஜெமினிஹாசனை வைத்து வெள்ளி விழா என்னும் திரைப்படத்தை எடுத்தார் இந்த படத்தில் நாகேஷ் ஒப்பந்தமாக இருந்தார் ஆனால் முதல் நாள் ஷூட்டிங்கிற்கு வராமல் எம்ஜிஆர் பட ஷூட்டிங் ஒன்னிற்கு போயிட்டாராம் அதோடு மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் பட இயக்குநரை தன்னை நேரடியாக வந்து அழைத்ததாக திமிராக பேசியிருக்கார் இதனால் கோபமடைந்த கேபி நாகேஷை அந்த படத்திலிருந்து தூக்கிவிட்டு தேங்காய் சீனிவாசனை போட்டுட்டாராம் எம்ஜிஆர் படத்தினாலதான் தான் கேபி நாகேஷ் நட்பு பிரிஞ்சதுன்னு இப்போ வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் நாட்களாக விஷயம் தெரிஞ்சவங்க இதை பற்றி பேசி வந்துட்டு இருக்காங்க